நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக போய் சென்று பார்த்துருக்காரு. கூர்ந்து சில பேர் கவனிக்கிறாங்க, அங்கே ஒரு பாதுகாப்பு பிரச்சனைலாம் இருக்குது இல்லை, அதனால் வந்து இன்னும் கூட அங்கே வந்து சரிவுகள் எப்போ வேணாலும் ஏற்படலான்ற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் இது போன்ற வந்து வரலாறுல இல்லாத ஒரு நிலச்சரிவு, இது போன்ற ஒரு பேரிடர்லாம் அங்கே மீட்பு நடவடிக்கை இருக்கும்போது அங்கே அதுக்கு வந்து ஒரு இணைஞ்சலாக போயிட்டு இந்த அரசியல் அதாவது ஒரு வருகை இருக்கக்கூடாது. அது காலப்போக்கில் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு அரசியல் பண்ணுறாருன்ற மாதிரி கூட ஆகிடும். பட் ஆனால் இன்னுமே பிரதமர் மோடி அவர்கள் போகாமல் இருக்காரு. நான் வந்து இது அப்படி நீங்கள் இப்படி கேட்ட உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு நெகட்டிவான ஆன்சர் பண்ணணுன்ற எனக்கு நோக்கம் கிடையாது. இல்லை, அமித்ஷா அவர்களே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தோம், அவங்க சரியாக கண்டுக்காததுனால தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி. எப்பவுமே இது போன்ற அறிக்கைகள் வந்து பிஜேபி கிட்ட இருந்து வரலனா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து சொல்லியிருக்கணும் இல்லை, பறவைகளுக்கு தெரிஞ்சது மீன்களுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியும், அப்புறம் நான் அதான் சொல்லிவிடுவேன் வேறு அந்த கேள்வி. அமித்ஷா தான் இதெல்லாம் ஒரு கீழ்த்தனமான அரசியல். ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான பேரிடரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அரசியல் பேச்சுக்கள் வரும்போது இது வந்து இயற்கையான பேரிடரான்ற ஒரு கேள்வி வருது. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக போய் சென்று பார்த்துருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? செய்த வேண்டிய கட்டாயம்னு ஒன்று இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து ஒரு மனிதாபிமான நடவடிக்கை தான், அது யாராக இருந்தாலும் போயிடணும், பிரதமரே போகணும் என்ன கேட்டால். அது வந்து இதில் பாரபட்சமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சின்லாம் கிடையாது, சர்வ கட்சிகளும் போகணும். கூர்ந்து சில பேர் கவனிக்கிறாங்க, அங்கே ஒரு பாதுகாப்பு பிரச்சனைலாம் இருக்குது இல்லை, அதனால் வந்து இன்னும் கூட அங்கே வந்து சரிவுகள் எப்போ வேணாலும் ஏற்படலான்ற ஒரு அச்சம் இருக்குது. அதில் வந்து பிரியங்காவும் போய் ராகுல் காந்தி மட்டும் போல் பிரியங்காவும் போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மனிதநேய நடவடிக்கை தானே, இது அரசியலாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னுமே பிரதமர் மோடி அவர்கள் போகாமல் இருக்காரு. நான் வந்து இது அப்படி நீங்கள் இப்படி கேட்ட உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு நெகட்டிவான ஆன்சர் பண்ணுன்ற எனக்கு நோக்கம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை தான் இருக்குது. இப்போ அங்கே போகிற இடத்துல வந்து அங்கே என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது, இங்கே அங்கே போய் தான் இப்போ ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே போய் தான் வந்து பண்ணணுன்ற கிடையாது. அவங்களுடைய எல்லா வந்து தகவல்களும் அங்கே வரும், அவங்க செய்வாங்க. ஆனால் நேரில் போயிட்டு வந்து ஒரு ஆதரவாக நானும் இங்கே பக்கத்தில் இருக்கிறேன்றது காட்டணுன்றது தான் வந்து அது ஒரு நல்ல நடவடிக்கை தான், ஒரு பிரதமர் செய்யக்கூடிய நடவடிக்கை தான். ஆனால் இப்போ அங்கே வந்து சேஃப்டி தான் மெயின் பிரச்சனை. அங்கே போகிற இடத்துல பாதுகாப்பு வேணும், ஒரு ப்ரோக்ராமாக இருக்கணும். இப்போ ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, அதை போய் பார்க்குறாங்கன்னா அது வேறு. அங்கே மீட்பு நடவடிக்கைக்கு ஒரு இதுதான், இந்த ரயில் ஆக்சிடென்ட்னா இதுக்கு ஒரு மீட்பு நடவடிக்கை இப்படி தான் இருக்கும்ன்றது ஒன்று இருக்குது. ஆனால் இது போன்ற வந்து வரலாறுல இல்லாத ஒரு நிலச்சரிவு, இது போன்ற ஒரு பேரிடர்லாம் அங்கே மீட்பு நடவடிக்கை இருக்கும்போது அங்கே அதுக்கு வந்து ஒரு இணைஞ்சலாக போயிட்டு இந்த அரசியல் அதாவது ஒரு வருகை இருக்கக்கூடாது. அது காலப்போக்கில் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு அரசியல் பண்ணுறாருன்ற மாதிரி கூட ஆகிடும். இல்லை, அமித்ஷா அவர்களே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தோம், அவங்க சரியாக கண்டுக்காததுனால தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி. எப்பவுமே இது போன்ற அறிக்கைகள் வந்து பிஜேபி கிட்டேருந்து வரலனா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். பிஜேபி கிட்டே இது போன்ற அறிக்கை வரலன்னா ஆச்சரியப்படணும். நாங்கள் எச்சரிக்கை பண்ணிட்டோம், வழக்கமாக சொல்கிறது தான் அது. என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? இதெல்லாம் வந்து இப்போ நான் கேட்குறேன், சுனாமி வந்தது இல்லை, சுனாமிக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை விட்டாங்க? கொரோனான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்துச்சு, உலகம் முழுவதும் ஆடிப்போச்சு. ஏதாவது முன்கூட்டி ஏதாவது தகவல் இருக்குது நமக்கு? இவனுக்கு இதை தான் பண்ணிகிட்ருப்பானுங்க பிஜேபி அரசு. இப்படியான ஒரு இது பார்த்தீங்கன்னா அங்கே இதை நான் கேட்குறேன் வந்து, இப்போ அங்கே வந்து பிஜேபி அரசு இருக்கிறதா வச்சுப்போம், அப்போ இதை இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் முன்னெச்சரிக்கை செஞ்சோம், அந்த அரசு வந்து கண்டுக்காம விட்டுச்சு சொல்லுவாங்களா? அங்கே ஆள்ற அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எந்த வகையிலும் காங்கிரஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, சரிங்களா? அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் அரசு இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை விட்டோம், இவங்க வந்து கண்டுக்காம விட்டாங்க. இதெல்லாம் இது போன்ற தேசிய பேரிடர்லாம் வந்து நீங்கள் நினைக்க முடியாது, எர்த்குவேக்கு இதெல்லாம் வந்துன்னா இவங்க என்ன தான் சொன்னாலும் இவங்க சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து சொல்லியிருக்கணும் இல்லை, பறவைகளுக்கு தெரிஞ்சது மீன்களுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியும், அப்புறம் நான் அதான் சொல்லிவிடுவோம் வேணாம் வேறு அந்த கேள்விக்கு. அமித்ஷா தான் இதெல்லாம் ஒரு கீழ்த்தனமான அரசியல். ஓகே சார். சார், இப்போ நாங்கள் வந்து முன்கூட்டி நாங்கள் சமைக்க சொல்லிட்டோம், அவங்க யாராவது இந்த விஷயத்தை அலட்சியம், நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு முதலமைச்சர் எந்த மனிதரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு இப்படிலாம் நடக்க போதுன்னு ஒரு அலட்சியமெல்லாம் இருக்க மாட்டாங்க. அரசியல் பண்ணுறாங்கன்னு எடுத்து, அரசியல் தான் பண்ணுறாங்க, இது அரசியலுக்காக சொல்லப்பட்டது தான். அது ஒரு யார் சொன்னால் அமித்ஷா அவர்கள் இந்த குடிசாட்டை வைக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் கேரளாவில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லை பெரியார் ஜாம் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்களே. இதே நான் இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுன்னா
நிறைய சந்தேகங்களையும் எழுப்புவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இப்போ நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு விவாதம் நடக்குது. சரி, நம்மளும் அந்த விவாதத்தில் என்ன தான் நடக்குது, என்ன பேசணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அனுமானம் சொல்கிறாங்க. ஏன் மலைகளை குறிய வச்சே நடக்குது இந்த பிரச்சனை? ஏற்கனவே எங்கள் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி மலையேறும் பயிற்சிக்காக போவாங்க, அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. ஏன் வந்து அங்கே போகலை, அதாவது தடை விதிச்சாங்க? இப்போ மலை ஏறும் பயிற்சிக்கெலாம் யாரும் போகிறதே இல்லை, அந்த பார்டர் குறிப்பிட்ட ஒரு எல்லையை போட்டு அதுக்கு மேலே அங்கே போகவே கூடாது சொல்லிட்டாங்க. அங்கே என்ன இருக்குது அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னால் இந்த பக்கம் வந்துடுறாங்க. மணிப்பூரில் பெரிய கலவரம் நடந்துச்சு. உண்மையிலேயே அடிப்படையில் சாதி கலவரம் தானா, இல்லை அந்த மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தணுமா? லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த மலையில் குடியிருந்தாங்க, அவங்களெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்காக தான் இந்த கலவரமே வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சரிவில் வந்து இந்த மக்களை வந்து இப்படி ஏற்படுது உண்மை இயற்கையாக நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இப்படி வந்து சந்தேகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. சரிங்களா, இது வந்து இயற்கை பேரிடர் தானா, உண்மையிலேயே எர்த்குவாகத்தானா, இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டதான் அப்படியான ஒரு கேள்விலாம் இருக்க தான் செய்யுது. இப்போ கேள்விகளுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது, பதில் தான் இல்லை. கேள்வி எல்லா ஆங்கிலையும் வந்து கேட்கப்படும் தான். அப்படி இப்போ அரசியல்வாதிகளே இல்லை, கேரளா மக்களே என் முல்லை பெரியார் டேமை கையில் வைக்கணும். ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, முல்லை பெரியார் டேம் தான். என்ன இது தெளிவா தெரியலையா உங்களுக்கு? அரசியல் தான், அரசியல் அவங்கவுங்க ஆங்கிள் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு கதையும் இருக்குது. மலைகளையே குறிப்பிட்டு ஏன் வந்து மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை வந்து அது இயற்கையாக நடக்குதா செயற்கையாக நடக்குதா, திட்டமிட்டு நடக்குதா திட்டமிடாமல் நடக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? குறிப்பாக மலைகளை மலைகளில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துறாங்க. அப்போ என்ன மலையில் என்ன இருக்குது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கார்பரேட்ஸ்லாம் இருக்கிறாங்களா? மலைகள்லேருந்து ஜனங்க மக்களையும் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல? இதெல்லாம் இன்றைக்கி உருவான வீடுகளா, இன்றைக்கி வாழ்கிற மக்களா? அவங்கெல்லாம் வம்ச வழியாக வாழக்கூடிய மக்கள் சார் அவங்க. நேரத்துக்கு போயிட்டு ஒரு ரிசார்ட் கட்டினாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். வம்ச வழியாக வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சொன்ன இந்த ஒரு சிற்றறிவு இருக்குல்ல, அதை வச்சு பேசலாம். ஆனால் இப்படியான சில பேச்சுகள்னால் இந்த நேரத்தில் ஒரு அரசியலுக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து சமிக்ஜை கொடுத்துட்டோம், ஆனால் அது வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க, அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த முல்லை பெரியார் திட்டத்தை வந்து மையப்படுத்தி பேசுகிற நோக்கம் அரசியல் இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான பேரிடரா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அரசியல் பேச்சுக்கள் வரும்போது இது வந்து இயற்கையான பேரிடரான்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பலாயிரம் கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் வந்து செலவழித்து கட்டப்பட்ட பில்டிங் தான் புதிய பார்லிமெண்ட் பில்டிங். அங்கேயே பார்த்தீங்கன்னா மழைநீர் போயிருக்கு. இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கே சார், என்ன செலவு பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அந்த நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரதமர் மோடியை நீங்கள் வந்து குறை சொல்வீங்களா? அந்த கொளுத்துக்காரன் யாருன்றதை பார்க்கணும் முதல்ல, தேடணும் அவனை. அந்த என்ஜினியர்லாம் விட்டுருணும் சார், என்ஜினியர்லாம் விட்டுருணும். என்ஜினியருக்கு மேலே வந்து இந்த பிளான் போட்டுக்கிறோம், அந்த அவனெல்லாம் விட்டுருணும். இந்த கொத்தனார் இருக்கிறான்ல, அவன் சரியாக வந்து அந்த நீரோட்டம்லாம் சரியான வச்சிருக்க மாட்டான், அவனை தான் பிடிக்கணும். மற்றவங்களாம் விட்டுருணும். பிரதமர்லாம் நீங்கள் போய் குறை சொல்வீங்களா? நீங்கள் தண்ணி தேங்குது இதுக்கெல்லாம் யார் அந்த கொத்தனார் கேட்கணுன்றீங்க? அந்த கொத்தனார் தான் போய் பிடிக்கணும் சார். அவனை பிடிச்சி ஒன்னா திகார் ஜெயிலில் ஒன்றா போடலாம். மற்றபடி இதுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து என்ஜினியரை கொடு சொல்லுவீங்களா, இல்லை அந்த பிளான் போட்டவர் கொடு சொல்லுவீங்களா, இல்லை அதுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குனருக்கு கொடு சொல்லுவீங்களா, இதை வந்து கட்டணம்னு சொல்லி விருப்பப்பட்ட வந்து ஆட்சியாளரை கொறை சொல்லுவீங்களா, பிரதமரை கொறை சொல்லுவீங்களா, யார் இதுக்கெல்லாம் போய் அவங்களை கொறை சொல்லுவீங்க? அந்த கொளுத்துக்காரன் யாருன்னு பார்க்கணும். அவன் சரியாக அந்த நீரோட்டம் பாதை சரியாக வைக்காம விட்டான், அவனை பிடிச்சிட்டு போய்ட்டு திகாரில் ஒன்றா போடலாம். இல்லை இந்த வாதம் நீங்கள் பின்னாடி வேறு என்ன அறிவு வேணும் சார், இவ்வளோ பெரிய கட்டணம் சார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இதை சொன்னால் இவங்களுக்கெல்லாம் வந்து கசப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துங்க, ஒரு நல்ல ஒரு மழை காலத்தில் போங்க, மழை நல்ல ஒரு நார்மலாக மழை பெய்கிற இடத்துக்கு போங்க, ரிப்பன் பில்டிங் போங்க சார், ரிப்பன் பில்டிங் போங்க. ரிப்பன் பில்டிங்கில் வந்து நல்லா மழை பெய்கிற நேரத்தில் போங்க. அங்கே வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்கும், நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. அது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கே தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும். எது ரிப்பன் பில்டிங்கு தண்ணியில் மிதக்கிற மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மல் மழை பெஞ்சாலே வந்து அங்கே தண்ணி நின்றோம். அங்கேருந்து அப்படியே ஒரு 15 அடி இப்படி வாங்க, மெட்ரோ ரயில் 30 அடி ஆழம், 30 அடி கீழே இருக்குது, ஒரு டிராப் தண்ணி இருக்காது. ஏன்
ரிப்பன் பில்டிங்லேருந்து ஒரு 15 அடி தான் சார், ஸ்டெப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா 30 அடி ஆழத்தில் ஒரே ஒரு ஒரு இது சொன்ன கால் ஈரமே நீங்கள் பார்க்க முடியாது. எது நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் காலில் இருக்க ஈரம் என்ன அங்கே இருக்கலாமே தவிர ஈரமே நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது. ஆனால் அதே ரிப்பன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்த காலத்தில் ரிப்பன் பில்டிங் என்றைக்கோ கட்டினது, மெட்ரோ ரயில் இப்போ கட்டினது, இந்த மெட்ரோ ரயில்லாம் கட்டி இப்போ கட்டின பிறகு தான் இப்போ ரீசெண்டாக கட்டினது இந்த பார்லிமெண்ட்டு. அங்கே தண்ணி நிற்கிதுன்னா அப்போ யார் யார் யாருக்கு இதுக்கு வந்து பதில் சொல்லணும், யார் பொறுப்பு இதுக்கு? டெக்னாலஜிலாம் இருக்குது, பொறுப்பற்ற நடவடிக்கை அதை கண்காணிக்க தவறினவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டவங்க இதுதான் தவறாக இருக்குமே தவிர சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜியில் குறையே கிடையாது, டெக்னாலஜி இருக்குது. அது கட்டினவங்களுடைய வந்து அலட்சியம்தான் அது. அது யார் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னால் வந்து மோடி அரசு தான் பொறுப்பு, ஏன்னா அவங்க தானே இதுக்கு வந்து பிளான் பண்ணது கட்டினது எல்லாமே. அதனால் இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் உதாரணமாக என்னால் சொல்ல முடியும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரிப்பன் பில்டிங் அங்கே தண்ணி நிற்குதுன்னா அது கரெக்ட், அது வந்து ஒரு எடுத்துக்கலாம். ஆனால் அதே 15 அடி தள்ளி இருக்கிற மெட்ரோ இல்லை 30 அடி கீழே தண்ணி இல்லை, ஒரு ஒரு ட்ராப் தண்ணி இல்லை. இது ரோட்டில் சரிக்கு சரியாக இருக்குது, சமமாக இருக்குது, அங்கே நீங்கள் தண்ணி நிற்குது 30 அடி கீழே தண்ணி இல்லைல்ல, அந்த தண்ணி எங்கே போகுது, ஏன் தண்ணி உள்ளே போகல? அப்போ இங்கே டெக்னாலஜி தான், இங்கே டெக்னாலஜி பக்காவாக தான் இருக்குது, கட்டினவங்க வந்து சரியில்லை. அதனால தான் நான் சொன்னேன் எல்லாரையும் விட்டுருங்க, அந்த கொத்தனாரை போய் கேளுங்க, அவன் கொளத்துக்காரன் தான் பொறுப்பு. அப்படியான அரசு தானே சார் இன்றைக்கி இருக்குது. எவன் தள்ளையாவது எவன் மேலேயாவது ஒரு கேஸை போட்டு அவனை அனுப்பிவிட்டு அவன் மேலே பழைய போட்டு போயிட்டே இருக்கு. புதிதாக சமீபத்தில் நிறைய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க, ஆனால் இதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் பேர் வந்து இல்லவே இல்லை, என்ன காரணமாக இருக்கும்? ஒரு அக்கா வந்து இங்கே மாநில தலைவராக போகிறதுக்கு பிளான் இருக்கலாம், அதோட சமிக்கை தானே அது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மாநில தலைவராகன்றது லிஸ்ட்டில் இருக்கிறது அக்கா தான் முதல்ல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பார்வைக்கு இதுதானே பெரிய பதவி. எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னேன், இது வேறு பிஜேபிக்கார நம்மளும் தான், எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த கவர்னர் பதவி கொடுத்தா அக்கா என்ன பண்ண போகிறாங்க, மகாராஷ்டிரில் கொடுங்க, இல்லை பாண்டிச்சேரியில் கொடுங்க, இல்லை பாண்டிச்சேரியில் போட்டா சொல்லுங்க, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கொடுங்க, ஜார்க்கண்டில் கொடுங்கண்ணா, இல்லை ஜம்முவில் கூட கொடுங்க, அந்த பக்கம் எங்கேயோ இன்னும் லாங்காக எங்கேயோ கொடுங்க, மேகாலயா இல்லை இந்த மாதிரி எங்கே வேணாலும் கொடுங்களேன். எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் தான் பேச போகிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை இங்கே வந்துட போகிறாங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை வர போகிறாங்க, இல்லை ஆன்லைனில் பேச போகிறாங்க, எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் தான் பேச போகிறாங்க. எங்கே கொடுத்தாலும் எங்கே கவர்னர் பதவி கொடுத்தாலும் அங்கே போய்ட்டு உங்களுடைய விசுவாசத்தை காட்டி அங்கே வந்து அந்த மாநிலத்தில் உங்களுடைய கவர்னருக்குரிய அந்த விசுவாசத்தை காட்டினா பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் அக்கா வந்து இங்கே தான் பேச போகிறாங்க, இங்கே இருக்கிற திமுகவும் அண்ணா திமுகவும் தான் அரசியல் பண்ண போகிறாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு கவர்னர் பதவியை கொடுத்து வேஸ்ட் பண்ண, அது வேறு யாருனா கொடுக்கலாம், அது டைரெக்டாக மாநில தலைவர் பதவியை கொடுத்துட்டு போகலாமே. ஒரு கட்டத்தில் இங்கே பெரும் போராட்டம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யார் தலைவர்ன்றது பெரும், இப்போ அண்ணாமலை தலைவர் இன்றைக்கும் அவர் தான் தலைவர், அண்ணாமலை தலைவர். இன்னொரு பக்கம் ஆர்என் கவர்னர் ஆர்என் ரவியும் கிட்டத்தட்ட ஒரு மாநில தலைவர் மாதிரி நடந்துக்கிட்டார். இன்னொரு பக்கம் இந்த அம்மா வந்து பாண்டிச்சேரியை சேர்த்து இவங்கள பார்த்துக்க சொல்லிட்டாங்களாம்மா, இந்த அம்மாவும் இங்கே வந்து அரசியல். அப்போ 3 கவர்னர் அதாவது 2 கவர்னர்கள் ஒரு தலைவர், 3 பேருமே என்ன ரோல் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மாநில தலைவர் பதவியை வந்து ரோல் பண்ணாங்க. சரி அப்படியாவது ஏதாவது கிழிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் கிழிக்கலை, இது வரைக்கும் கிழிக்கவே இல்லை. இங்கேயாவது அப்படியாவது ஏதாவது முட்டி மோதி இங்கே ஏதாவது தாமரை மலர்றதுக்கு எதனா வாய்ப்புன்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அப்போது இதுதான் சொல்கிறேன், அதனால் அவங்களுக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்தா என்ன கொடுக்குறேன்னா, ஒரு இது இருக்குது, ஒரு சினிமாவில் கூட சொல்லலாம் தெரியுமா, இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போது அக்கா கொடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்க. ஆண்டாண்டு காலமாக வந்து இங்கே வந்து எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஜெயலலிதாவையும் எதிர்த்து அரசியல் பண்ண எச்.ராஜாவுக்கு இல்லைன்னா எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறாங்க மக்கள், மக்கள்ன்றது நான் சொல்கிறது பிஜேபியில் இருக்க வந்து தொண்டர்கள் எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. எச்.ராஜாவுக்கே இல்லை, அதை பற்றி கேட்க மாட்டீங்க நீங்கள், தமிழிசைக்கு வந்து கவர்னர் பதவி கொடுக்குறேன்னு கேட்குறீங்க. இல்லை இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்களும் பார்த்தீங்கன்னா மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது, மாற்றம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க, ஆனால் அவர் இன்னுமே தொடர்ந்து நீடிக்கிறாருனா அதுக்கான மர்மம் என்ன? ஏதோ போனார்ல பேசிட்டு வந்திருப்பார், போனார் இல்லையா பேசிட்டு வந்திருப்பார், அது உடம்பு வந்த உடனே தானே, இல்லை பிஜேபியே வந்த உடனே தான் இருக்காங்க. அப்போ அதான் சார் வந்த உடனே தானே சார் இந்த இடி ரைடு வந்து நடந்துச்சு, சொல்லியிருப்பார் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை மாற்றிடாதீங்க, நான் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை காட்டுறேன், நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது கூட அவர் வந்தவுடனே இங்கே ரெய்டு கூட நடந்துச்சு, பொன்முடியோட ப்ராப்பர்ட்டி வந்து முடக்கினது இதெல்லாம் நடந்தது இல்லை.
ஆனால் விசுவாசத்துக்கு நான் வந்து நான் விசுவாசமாக நடந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் எவ்வளோதான் உனக்கு டைம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேன், இன்னும் கூட இங்கே வந்து பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது வந்து கவர்னராக இருக்கட்டும் அல்லது தமிழிசையாக கூட இருக்கட்டும், இங்கே இன்னும் இவங்க மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணவே இல்லை. இவங்க எல்லாரும் இருந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கல தொடர்ச்சியாக, டிஎம்கேவை இவங்க டேமேஜ் பண்ணவே இல்லை. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. எந்த வகையிலையாவது இவங்க டிஎம்கேவை டேமேஜ் பண்ணாங்களா? அண்ணாமலை பேசுவதெல்லாம் அது பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா கொஞ்சம் உயர்ந்துருக்கலாம், ஆனால் டிஎம்கேவுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா? அவங்களுடைய வெற்றியில் ஏதாவது இவங்க வந்து இவங்க ஏதாவது வந்து டேமேஜ் பண்ணாங்களா? ஏதாவது கட்சியில் ஏதாவது சேதாரம் பண்ணாங்களா? எதுவுமே நடக்கவே இல்லையே. 40 சீட்டை வின் பண்ணியாச்சு, இப்போ அடுத்தது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறாங்க, திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி இங்கே வலிமையாக இல்லைன்றது ப்ரூவ் ஆகிடுதுல்ல. நான் ஏதோ டிஎம்கே சாதகமாக பேசணும்னு நினைக்கிறேங்க. இவங்க பண்ண டேமேஜ் இவங்க என்ன, இவங்க இவங்க எது மூன்றாவது அணி அமைச்சதுனுடைய விளைவு என்ன அது மட்டும் சொல்லுங்கள். கடந்த தேர்தல் மூன்றாவது அணி அமைச்சது எனக்கு ஒரு டவுட் வருது. ஏடிஎம்கேவோட போயிருந்தாலாவது ஓரளவுக்காவது கொஞ்சம் சீட்டுகள் கிடச்சிருக்கும், இந்த 40ல் ஒரு 5 சீட்டு குறைஞ்சிருக்கலாம் அல்லது 10 கூட குறைஞ்சிருக்கலாம். மூன்றாவது அணி அமைச்சதே இப்போ டிஎம்கேக்கு சாதகமாக தான் ஆயிடுச்சு. அவங்க வந்து சீமான் வந்து என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள டேமேஜ் பண்ணவே இல்லை, டிஎம்கேவை டேமேஜ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் இருந்துட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவனால் நமக்கு எதுவும் தொந்தரவு இல்லைப்பா, அவன் மூலையில் இருக்கிறான். இப்போ நீங்கள் கூட ஒரு வந்து ரோட்டில் ஒருத்தவனா படுத்துருந்தான் படுத்துட்ருப்பான், நீங்கள் கடந்து போங்க, அவனால் எந்த தொந்தரவு பிளாட்ஃபார்த்தில் ஒரு பிளாட்ஃபார்த்தில் தான் இருக்கிறான், அவர் ஒரு ஓரமாக படுத்துருக்கிறான், அவனால் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை, இருந்துட்டு போட விடுங்கன்றான். டிராஃபிக் போலீஸே கூட சொல்லுங்கள் ஒரு ஓரமாக எங்கேயோ படுத்துட்டுருக்கான், அவனால் எந்த தொந்தரவும் இல்லைனா அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவன் கிடைக்கட்டும். அவனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த டேமேஜும் கிடையாது, யாருக்காக ஏதாவது தொந்தரவு இருக்கா ஒன்றும் கிடையாது, ஒரு ஓரமாக படுத்துட்டுருக்கிறான் அவ்வளோதான். அப்படி தான் வந்து இவங்களோட அணுகுமுறை இருக்குது. இவங்களால என்ன ஒரு ஒரு மூலையில் அவன் வந்து நீ இப்போ நீ மூணாவது அணி நீங்கள் வச்சுக்கோ கரெக்டு கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்க்குறாங்க, இந்த மூன்றாவது அணி வாக்குகள் யாரை பிரிக்கிறாங்க, வந்து ஏடிஎம்கே தான் சார் பிரிக்கிறாங்க டேமேஜ் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் ஆ ரைட் ஓகே எடுத்துகிட்டு போட்டோம். இந்த ஏடிஎம்கே கூட வந்து தனித்து போட்டிட்டு தனித்து போட்டிட்டு இருக்கோம், எந்த கூட்டணியே இல்லாமல் தனித்து போட்டிருந்தாலும் இதே வாக்கு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் தேமுதிகவுக்கு உயிர் கொடுத்தாங்க, தேமுதிகவுக்கு தான் சார் உயிர் கொடுத்தாங்க. தேமுதிகவில் ஏடிஎம்கேக்கு என்ன சார் பிரயோஜனம்? ஒன்றுமே நடக்கலை. தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வந்து போட்டி இடலைன்னு சொன்னாங்க, போட்டி இடலைன்னா அது யாருக்கு சாதகமாக இருக்கணும்? டிஎம்கேவுக்கு யார் எதிராக இருக்காங்க அவங்களுக்கு தானே சாதகமாக இருக்கணும், ஆனால் அந்த டிஎம்கேக்கு சாதகமாகிடுச்சு. இப்படி எப்படி கணக்கு போட்டாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தானே ஆதரவான ஒரு நிலைப்பாடு வருது உங்களுடைய அரசியல் எல்லாமே. பார்ப்போம் என்ன நடக்குது. பிரசாந்த் கிஷோர் வராரு, அவர் ஏடிஎம்கேக்கு வேலை செய்ய போகிறார், அவர் என்ன கணக்கு போடுறாரு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.